ஸோ இந்த மைக்கிங் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த மைக்கில் வந்துட்டு எவ்வளோ லாங் வரைக்கும் போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். சரியா? ரிசீவர் டிஸ்கனெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். கனெக்டில் தான் இருக்குது. இப்போது எவ்வளோ லாங் வரைக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? டிஜிடெக். ஸோ இந்த மைக் வந்துட்டு நம்ம யூடியூபுக்காக வாங்கினது. எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, எந்தளவுக்கு வந்து இதில் சவுண்டு கேப்சர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இதை செக் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். எவ்வளோ லாங் வரைக்கும் நம்ம இது ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்காக தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் செக்கிங்க்காக இந்த மைக் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து ரெண்டு மைக் இருக்குது. ரெண்டு மைக்கில் வந்துட்டு இப்போது ஒரு மைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு மைக் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். இன்னும் இது கனெக்டிங்கில் தான் இருக்குது, டிஸ்கனெக்ட் இன்னும் ஆகலை. ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணால் கூட எந்த அளவுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸில் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னும் கனெக்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 150 மீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் வந்துருக்கோம், பட் இன்னும் கனெக்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகலை, இன்னும் வந்து கனெக்டிங்கில் தான் இருக்குது. வாங்க இன்னும் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 200 மீட்டர் வந்திருப்போம். ஸோ 200 மீட்டர் வரைக்குமே இந்த மைக் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், பட் எது அப்படின்னா நான் டிஸ்கனெக்ட் இன்னும் ஆகலை. ஓகே, இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போவோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னங்கிறது தெரியல. நான் இவ்வளோ தூரம் மொபைலில் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னம்னா சொந்த வீடியோ கேப்சர் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ என்ன தான் வந்துட்டு குவாலிட்டி மொபைலாக இருந்தாலும் இவ்வளோ லாங் வந்துட்டு வீடியோ கேப்சர் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஜூம் பண்ணாலுமே வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல, ஏன்னா வந்துட்டு பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான மொபைல் கிடையாது. இது வந்துட்டு ஒரு விவோ Y7 இந்த மொபைல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அந்த மொபைலில் வந்திருக்கும். ஓகே, இப்போ கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த ப்ளூடூத் ரிசீவர் வந்து கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ டிஜிடெக் இனிமேலுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ ஒரு வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஆடியோவில் வீடியோ கிட்ட வந்துட்டு அந்த ஆடியோ குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்ததில் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ உண்மையாலுமே வந்துட்டு இந்த மைக் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
4,000 சம்திங் வந்துச்சு, 4,300 ஆர் 800 அண்ட் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கோயம்புத்தூர் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ மைக்கை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஸோ அது குவாலிட்டி எப்படி இருக்கும், அது பிராண்டடா இல்லை எப்படி என்னங்கிறது தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கேமரா ஷோரூம் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்ட்டோம்னா நம்ம லைவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மைக்கு டைரெக்டாக வந்துட்டு லைவாகவே போயிட்டு கோயம்புத்தூரில் ஷோரூமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 or 3 months ஆச்சு. பட் இது ஒரு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணலை. ஆடியோ குவாலிட்டி ஏன் செக் பண்ணலை அப்படின்ட்டு, ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, அந்த கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கான டைமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, கேமரா பிடிக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் இல்லாதனால நம்ம இப்போ தான் செக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு தேங்க்ஸ். எதுக்குன்ட்டா நிறையா வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. பட் கொஞ்சம் டைமிங் கிடைக்காம இருக்குது. ஸோ நிறையா வந்துட்டு ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும், ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸோ நிறையவே பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் எய்மிங் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். மோர் தென் நிறைய ஃபன்ஸ், அதாவது நிறைய ஃபன் வீடியோ, ஸோ இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ஃபன் வீடியோ நிறையவே பண்ணலாம் அப்படின்ட்டு எய்ம் இருக்குது. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல், அதாவது தீபாவளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுற கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து கேமரா கிட்டே வந்துட்டேன். இன்னும் வந்துட்டு இந்த ஆடியோ குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குன்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கல. வாங்க நம்ம மறுபடியும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.